நியாயமா இந்த கூட்டத்தை வந்து தலித் இயக்கங்கள் தான் நடத்திருக்கோம். ஏன்னா ஒரு தலிச்செல்மிக்கு நடத்தப்பட்ட இந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடின இந்த வழக்கறிஞர்களை பாராட்டி தலித் இயக்கங்கள் நடத்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அது நடத்தலை. அதுவே ஒரு விதமான துயரம் அப்படின்னா ஏன்னா தொடர்ந்து மக்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான வேலை திட்டங்கள் தான் இங்கே முக்கியமே ஒழிய இந்த பிரச்சனையை யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்னு போட்டி போடுறதில்லை. கம்யூனிஸ்டுகள் அறிவியல் பூர்வமானவர்கள், அதனால் வந்து எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஏன்னா மக்களுடைய போராட்டங்கள் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறைகள் அனைத்தும் எதிரி மிக அறிவியல் பூர்வமாக தான் நிகழ்த்துறாங்க. நாம் எதிரியை வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப பொறுமையாக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் இந்த மக்கள் என்ன மாதிரியாக தன்னை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், அப்போ அவர்களை கடந்து அவர்களையும் தாண்டி நாம் என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள் அவர் மீது வந்து அறிவியல்பூர்வமாக சட்டப்பூர்வமாக நிகழ்த்தணும் அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய போராட்டம் என்பது எதிரினுடைய நடவடிக்கையிலிருந்து உருவாகக்கூடிய சக தோழர்களிடம் இருந்து போட்டி போடுறார்கள். சக தோழர்களிடம் போட்டி போட்டோம் அப்படின்னா தோல்வி வந்து நமக்கு தான், எதிரி கிடையாது. அது எதிரி இன்னும் பலமாக வரதுக்கான வாய்ப்பாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் போராடுவார்கள், வெற்றி பெறுவார்கள், இது வரலாறு. அதுக்கு இப்போ ஒரு ஆரம்ப தேவையில்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். தோழர் சொன்னார், நான் இறக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு நீதி கிடைச்சிருமா அப்படின்னு அந்த சிறுமியுடைய தாயார் சொன்னாங்க அப்படின்னா இல்லை. இது வந்து நமக்கு முன்னால் நமக்கு கேள்வி இல்லை. இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜனநாயகத்துடைய நீதிக்கு முன்னால் இருக்கிற மிக மோசமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் வந்து கம்யூனிஸ்ட்கள் சொல்லி தரவில்லை. இந்த தன்னை ஜனநாயகவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த ஜனநாயக நாடு தான் சொல்லணும் பதில். ஏன்னா இது ஜனநாயகத்தை கொண்டெடுத்து மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை கட்டமைக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உழைப்பிருக்கும் மக்களுக்காகவும் இந்தியா போன்ற நாடுகளில் தலித் மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தலித் பெண்களுக்கும் எதிரான ஒரு நாடு. இப்படியான ஒரு நாட்டில் கம்யூனிஸ்டுகளை தவிர சமரசம் இல்லாமல் போராடுவதற்கான மிகப்பெரிய அறிவியல் பலம் கொண்டவர்கள் யாரும் இல்லைன்னு நம்புறாங்க. ஒருத்தன் தோழர் சொன்னார் இல்லையா, இவங்க வந்து காசெல்லாம் வாங்க மாட்டாங்க, அவங்க வந்து இந்த நீதிக்காக போராடும் பொழுது அவங்க சொந்த வண்டியிலேயே போனாங்க அப்படின்னு. நானும் மக்கள்கிட்ட வேலை செய்யும் போது அப்படி இருப்பேன். இது யார் இது கற்றுக் கொடுத்தாங்களா, இந்த நேர்மையை கம்யூனிஸ்ட்கள் தான் கற்றுக் கொடுத்தாங்க. வறுமையை ஒரு ஒழுக்கம் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்ட். வறுமையை பார்த்து நீ பயந்துட்டாக்கா எதிரி உன்னை ஈஸியா உன்னை வசப்படுத்திடுவான். வறுமையை பார்த்து நீ பயப்படாம எப்ப இருக்கிறியோ அப்ப கண்டிப்பா எதிரியை நாம வந்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திமிரை நான் வந்து கம்யூனிஸ்ட்கள் கத்துக்கிட்டேன். இது கம்யூனிஸ்டுகள் அப்படின்றது வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சாம்பல் தோழர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து சாம்பல் தோழர், அது ஒரு சயின்ஸ். திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்றோம், அது ஒரு சயின்ஸ். கணக்குவாதியா தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கூல்ல வந்து கணக்கு படுத்தி கேள்வி பண்ணிக்கலாம் பண்ணுமா, அப்படி கிடையாது இல்ல. அது ஒரு நபர் பிரச்சனை. அப்ப அந்த மாதிரிதான் இவங்க என்ன பண்றாங்க, நபராக கவனிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் நம்ம நபராக கவனிக்க தேவையில்லை. கம்யூனிஸ்ட தவறு செய்தா அந்த கம்யூனிஸ்டத்தை சரி செய்வதற்கான வேலையை நீங்கள் தலைமை தாங்கி முன்வாங்க, யார் வேணாலும் சொல்ல போறாங்க அப்படின்றதுதான். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த பிரச்சனையை நம்ம பேசணும். இப்போ பாராட்டுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த தகுதி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அந்த அந்த அது அதுக்கான எனக்கு வந்து அந்த சக்தி இருக்குதா அப்படின்றது அவங்ககிட்ட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் சொன்னார், இவங்க வந்து ஒரு மிக தேர்ந்த வழக்கறிஞர்கள் கிடையாது, ஆனால் வந்து இவங்களுடைய இவங்க அந்த வழக்கை எப்படி கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற நீதிக்காக போராடுகின்ற நேர்மையுள்ள எல்லா வழக்கறிஞர்களும் வெற்றி பெறுவார்கள் என்பது தான் நீதிபதி வரலாறு. அந்த அடிப்படையில் நீதிக்காக போராடுறவங்க ஒரு நீதியை வந்து அதன் ஒரு வருவாய தேவைகள் இருக்கும், இல்லை ஒரு தொழில் வெற்றியா பார்க்கறவங்க கிடையாது, ஒரு சமூக வெற்றியா பார்க்கறாங்க.
கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர்கள் நீதிக்காக போராடும் போது அது ஒரு சமூகத்தினுடைய வெற்றியாக பார்க்கிறாங்க. ஒழிய அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற பல்வேறு வழக்கறிஞர்களுக்கு மத்தியில ஒரு தொழில் வெற்றியாக பார்க்க அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் தோல்வியடைஞ்சிருக்கும். நீதிக்காக போராடுவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அவர்களை பாராட்ட எதிர்த்தலைப்பட இருக்கிறது. அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னும் தலித் சிறுமிகள் இந்த மாதிரியான எதிரிகளை புரிந்து கொள்ளாத அளவுக்கு மோசமாக இருப்பார்களானா நம்ம மக்கள் இருப்பாங்கன்னா கொடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து தலித் பெண்கள் குறிவைக்கப்படுவார்கள். இந்தியாவில் தலித் பெண்கள் ஏன் குறிவைக்கப்படுறாங்கிறத பற்றி எந்த தலித் இயக்கங்களும் மிகப்பெரிய ஆய்வுகள் செய்தது கிடையாது. அவருடைய தோல்விதான் தலித் பெண்கள் இந்த தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை. எதிரியும் அப்படிதான் இருப்பான், அப்படிதான் தான் நாம் எதிரி. ஆனா ஒரு பெண் பாலியல் பலத்திற்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம இயக்கங்களுக்கு என்ன வேலை செஞ்சது, அது சம்பந்தமான மிகப்பெரிய ஆய்வுகளை உருவாக்குச்சா, அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை நாம் இறங்கணுமா அப்படின்னா எந்த காலநிலைப்படியும் அது நிகழ்ந்த வெளியிருந்துதான். ஒவ்வொரு முறையும் காலநிலைகள் பற்றியும் பொழுதெல்லாம் வெளியிருந்துதான் உள்ள வராங்க. காலைக்குள்ளிருந்து யாரும் உள்ளிருந்து வெளியே வரல. காலனிக்குள்ளிருந்து எப்போ உள்ளிருந்து வெளியே வருமோ அப்பதான் தெளித்திருந்து நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று கூறி வாய்ப்பு.